ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாக மாணவர்கள் கல்வியில் சிறக்க, பொதுவாக மாணவர்கள் கல்வியில் முதலிடம் அப்படிங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வகையில் கடைசியிடம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல், கல்வியில் தேர்வுகளில் தொய்வு அல்லது தோல்வி இல்லாமல் மெருகேறி மேன்மைக்கு வருவதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற, தேர்வுகளில் வெற்றியடைய, அல்லது கல்வியில் சுமாரான படிப்பாவது படிச்சுக்கணும், நம்ம நல்ல முறையில் வரணும், அல்லது நல்ல தகுதி உள்ளவங்க அதற்கும் மேலான முதல் தகுதியை முதல் இடத்தை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய படிப்பில் மன ஆர்வம், அதாவது பிடிப்போடு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பில் முதலிடத்தையோ அல்லது முன்னேற்றத்தையோ நிச்சயமாக சந்திக்க முடியும். அதே சமயத்தில் கிரக நிலைப்படி உங்களுக்கு தேவையில்லாத தடங்கள் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நவமி திதி வரக்கூடிய நாட்களில், அஷ்டமிக்கு அடுத்து நவமி திதி வரக்கூடிய அந்த 9வது நாளில் சரஸ்வதி தேவியாருடைய படத்தை வச்சு, சரஸ்வதி தேவியாரின் படத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய பாட புத்தகங்களை வச்சு, அந்த பாட புத்தகங்களை சுற்றி 9 நெய் விளக்கு, அதாவது சுத்தமான பசு நெய் ஊற்றி 9 நெய் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய பாட புத்தகத்தையும் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவையும் நினைத்து, அதற்கப்புறம் இந்த மாதிரியான பாடத்திட்டங்களில் அல்லது தேர்வுகளில் முதன்மையான தகுதியை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு, அந்த பிரார்த்தனை முடியும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தையும், அதாவது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும், வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும் நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் தொடுத்த வெற்றியை நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்கிறது மட்டுமல்லாமல், இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணக்கூடிய அத்துணை பாக்கியவான்களுக்கும் நிச்சயமான முதன்மையான ஸ்தானம், முதல் இடம் அப்படிங்கிறத விட முதன்மையான முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.